ஓம் நமோ நாராயணாய நமஹ. அத்வைதா செவனில் இன்றைக்கி இந்திர ஏகாதசி விரத கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த கதை வந்து கிருஷ்ணர் வந்து தர்மராஜா கிட்ட சொல்கிறாரு. ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஏகாதசி. இந்த ஏகாதசி விரதம் இருந்தால் வாஜ்பாய் யாகம் செய்த பலன் கிடைக்கும். அது என்னங்க வாஜ்பாய் யாகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யாகம் செய்கிறதுக்கு 1 கோடி ரூபாய் செலவாகுங்க. இந்த யாகத்தை பற்றின ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இறந்தவர்கள் இருக்கிறாங்களே, நம்முடைய முன்னோர்கள், இறந்த முன்னோர்கள், அவங்க வந்து சொர்க்கலோகத்திற்கு போவாங்களா? ஏன்னு கேட்டால், மகாலய பட்சத்தில் இந்த ஏகாதசி வரதுனால இந்த ஏகாதசிக்கு அந்த சிறப்பு. நம்ம வந்து இந்த கதை கேட்ட மாத்திரத்திலேயே நமக்கு வந்து பாவங்கள் எல்லாம் தொலைந்து போகும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு, நான் சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் ஒரு சமயம் மாகிஷ்மதிபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜ்யம் இருக்குது. அங்கே இந்திரசேனன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா இருக்கிறார். அந்த நாட்டை வந்து ஆண்டு வரார். அவர் வந்து விஷ்ணு பக்தர். அவர் வந்து அரசவை முடிந்த உடனேயே அந்த நேரம் இருக்கும் இல்லையா, மீதி நேரம், அந்த நேரத்தில் அவர் என்ன செய்வார்னா, விஷ்ணு நாமம் ஸ்மரணை பண்ணுறது, விஷ்ணு பூஜை செய்கிறது, விஷ்ணு கதைகளை கேட்பது, விஷ்ணு பக்தர்களாக இருக்கிறாங்க இல்லையா அவங்கக்கிட்ட பேசுறது, இந்த மாதிரி விஷ்ணு சம்பந்தப்பட்ட வேலைகளிலேயே தன்னுடைய காலத்தை எல்லாம் வந்து அவர் போக்கினார். அதாவது அரசவை முடிந்ததுக்கு அப்புறம். அதனால் ரொம்பவும் தர்மமாக இருந்ததுனால அவர் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் சுபிக்ஷமாக, சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, சௌக்கியமாக இருந்தாங்க. அதனால் அவரும் ராஜாவும் வந்து ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தார். இந்த கதை நடந்த காலம் எப்போ அப்படின்னு கேட்டால், கிருத்த யுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யுகத்தில் நடந்தது. அந்த காலத்தில் வந்து தேவர்கள் வந்து பூமிக்கு வருவாங்களாம். பூமியில் மனிதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து ஓரளவுக்கு புண்ணியம் செய்தாலே வந்து அவங்களும் வந்து தேவலோகத்திற்கு போயிட்டு திருப்பியும் பூலோகத்துக்கு வருவாங்களாம். அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாரத மகாராஜா வந்து இந்த பூமிக்கு வராரு. வந்து இந்த ராஜாவை வந்து சந்திக்கிறார். அதாவது ராஜாவை சந்திச்சுட்டு அவர் சொல்கிறாரு, ராஜா நான் எங்கேருந்து வரேன்னு தெரியுமா, பல திவ்ய லோகங்கள்லாம் போயிட்டு சொர்க்கத்திற்கும் போயிட்டு நரகத்திற்கும் போயிட்டு வரேன். நரகத்தில் ஒருத்தர் வந்து தானாகவே எங்கிட்ட வந்து அறிமுகம் செய்துட்டு அவர் எங்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த நரகத்தில் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், நீங்கள் பூமிக்கு போனீங்கன்னா என்னுடைய மகன் இருப்பான், அவங்கிட்ட போயிட்டு நான் இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், என் பேரில் அவன்கிட்ட வந்து ஏதாவது தர்ம காரியங்களை வந்து செய்ய சொல்லுங்க, அப்போ தான் வந்து இந்த நரகத்திலேருந்து நான் வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கேட்ட உடனே ராஜாவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அடடா, நம்மளுடைய அப்பா வந்து நரகத்தில் இப்படிலாம் கஷ்டப்படுறாரா, நான் என்ன செய்யறது, என்னுடைய அப்பா வந்து நரகத்திலிருந்து வெளியில் வரணும்னா நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே வந்து நாரத மகாராஜா வந்து சொல்கிறாரு, ராஜா நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து தர்மம் தவறாதவர், அதனால் நீங்கள் வந்து விரைவிலேயே வந்து இந்திர ஏகாதசின்னு ஒரு ஏகாதசி வரப்போ. அவர் வந்து ராஜா ஆல்ரெடி வந்து விஷ்ணு பக்தர் இல்லையா, அதனால் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதனால் நீங்கள் அன்னைக்கு ஒரு பொழுது இருந்து அந்த ஒரு பொழுது இருந்த பலனை வந்து உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் தாரவாத்து கொடுத்தீங்கன்னா அவர் வந்து நரகத்திலிருந்து வெளியில் வந்துடுவார், சொர்க்கத்துக்கு வந்து போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நாரத மகாராஜா வந்து இந்த ராஜா கிட்ட சொல்கிறார். ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவர் காத்துட்ருக்கிறார், எப்போ இந்த இந்திர ஏகாதசி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்திர ஏகாதசி வருது. அவர் வந்து விஷ்ணு பக்தர் அப்படின்றதுனால ஸ்ரத்தைய வந்து இந்த ஏகாதசி ஊர்போதெல்லாம் இருந்து அதனுடைய பலனை வந்து அவங்களுடைய அப்பாவுக்கு தாரவாக்குறாரு. அவங்களுடைய அப்பா வந்து நரகத்திலிருந்து வெளியில் வந்து சொர்க்கத்துக்கு போயிடுறார். இதுதான் வந்து இந்த ஏகாதசியினுடைய கதை. இந்த கதையை வந்து ஏகாதசி அன்னைக்கு கேட்டாலே நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போயிடும். நம் முன்னோர்கள் வந்து நரகலோகத்திலிருந்து சொர்க்கலோகத்துக்கு போயிடுவாங்க. அவங்க நரகத்தில் இருந்தா என்ன, சொர்க்கத்தில் இருந்தா என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அவங்க சொர்க்கத்தில் இருக்கும்போது சந்தோஷப்பட்டாங்கன்னா அந்த சந்தோஷம் வந்து நமக்கு ஆசீர்வாதமாக மாறி நம்மளுடைய வேலைகள், அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, திருமணம் ஆகாதவருக்கு திருமணம், இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதனால தான் வந்து முன்னோர்களை வந்து நம்ம தியானம் பண்ணுறது. இப்போ நான் ஆல்ரெடி வாஜ்பாய் யாகம்னு சொன்னேன் இல்லையா, அதை பற்றி லைட்டாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த வாஜ்பாய் யாகம் அப்படின்னா, இந்த கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கோயில்கள் இல்லை, நான் எல்லா ஊர்களிலேயும் இருக்கக்கூடிய சின்ன கோயில்கள், எல்லா கோயில்களிலேயும் பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லிட்டு வருடத்திற்கு 10 நாள் நடக்கும். அந்த மாதிரி விஷ்ணு கோயிலில் பிரம்மோற்சவம் நடந்தால் லாஸ்ட்டில் 10வது நாள் வந்து சக்கர ஸ்நானம்னு பண்ணுவாங்க. சக்கரம் இருக்கும், அதை வந்து குளத்தில் முழுக்கி எடுப்பாங்க. அப்போ ஜனங்கள் எல்லாரும் கூடையே சேர்ந்து முக்கி எழுந்துப்பாங்க.
இல்லை சிவன் கோயில் அப்படின்னா சூலத்தை வந்து முக்கி எடுப்பாங்க, அப்போ ஜனங்களெல்லாம் வந்து அதோடையே முக்கி எழுந்துப்பாங்க. இந்த மாதிரி 10 நாள் யாகம் செய்வாங்க. யாகம் செஞ்சு இந்த 10வது நாள் இந்த மாதிரி செய்வாங்க. இந்த 10 நாள் யாகம் வந்து மக்களுடைய இதுலேயே முன்னிலையிலேயே நடைபெறும். அந்த மாதிரி செய்தோம்னா கிட்டத்தட்ட அதுவும் வாஜ்பாய் யாகம் செய்த பலனை கொடுக்கும் அப்படின்றாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா பெரிய பெரிய கோயில்கள், அதாவது ஸ்ரீரங்கம், திருப்பதி, காஞ்சிபுரம், இந்த மாதிரி பெரிய பெரிய விஷ்ணு கோயில்கள்லாம் பார்த்தோம்னா 10 நாள் பிரம்மோற்சவம் அப்படின்றது ரொம்ப விமர்சையாக நடக்கும். லாஸ்ட்டில் வந்து சக்கர ஸ்நானம் அப்படின்றது நடக்கும். அது வந்து ரொம்ப விமர்சையாக பண்ணுவாங்க. அதாவது இந்த 9 நாளும் இந்த விழாவில் கலந்துக்க முடியாத மக்கள் எல்லாருமே அந்த லாஸ்ட்டில் 10வது நாள் வந்து சக்கர ஸ்நானம் பண்ணால் அந்த 10 நாளும் அவங்க வந்து அந்த பிரம்மோற்சவத்தில் கலந்துட்ட பலனும் வரும். இந்த 10 நாளும் வந்து கலந்துக்க முடியாதவங்க அந்த 1 நிமிஷம் வந்து அந்த சக்கரம் வந்து முழுகும்போது முழுகி எழுந்துட்டுனா அவங்களுக்கு வாஜ்பாய் யாகம் செய்த பலன் வந்து கிட்டத்தட்ட கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வாஜ்பாய் யாகம் பலன் எப்படி நமக்கு கிடைக்கும்னா இந்த மாதிரி இந்த சக்கர ஸ்நானம் பண்ணாலே வாஜ்பாய் யாகம் நமக்கு கிடைச்சிடும். வாஜ்பாய் யாகம் பண்ணுறதுக்கு 10 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாஜ்பாய் யாகத்தை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஏதாவது சந்தர்ப்பம் வரும்போது மற்றும் ஒரு வீடியோவாக உங்களுக்கு தரேன். அப்போ பார்த்துக்கங்க இந்த வாஜ்பாய் யாகம் வந்து எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்றத. அந்த வாஜ்பாய் யாகம் செய்த பலன் வந்து இந்த ஏகாதசி விரதம் இருக்கும்போது நமக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த அரிதான ஏகாதசியை நம்ம கைவிடலாமா? கைவிடக்கூடாது. முடிஞ்ச வரையும் வந்து நம்ம இதை இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். நம்மளுடைய சேனல்லையே ஏகாதசி பிளேலிஸ்ட்னு இருக்குது. அதில் வந்து தொடர்ந்து வந்து பல ஏகாதசி பதிவுகள் வந்து கொடுத்துட்ருக்கிறேன். நீங்கள் போய்ட்டு அங்கே செக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். ஏன்னா ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் டீட்டெயிலாக இங்கே நான் சொல்கிறேன். அதாவது காலையில் எழுந்து குளிச்சுட்டு விஷ்ணு ஸ்மரணையாக நம்ம இருக்கணும். சாப்பாடு எதுவும் சாப்பிடக்கூடாது. பூண்டு வெங்காயம் அறவே சாப்பிடக்கூடாது. பால் பழத்தோடு தான் இந்த ஏகாதசி விரதம் இருக்கணும். என்னால் முடியாது அப்படின்றவங்க வந்து அன்னத்தை பின்னமாக செய்து சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு முறை இருக்குது. அதனால் வந்து லைட்டாக டிஃபன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதாவது நைட்டு கண் விழிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கண் விழிக்கணும். முடியல அப்படின்னா வந்து அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. முடியாதவங்க வந்து விட்டுடலாம், பரவாயில்ல. ஆனால் சாப்பாடு மட்டும் சாப்பிடக்கூடாது. சாப்பாடு சாப்பிட்டா என்ன ஆகும்னா நம்மளுடைய பாவத்தை நாமளே சாப்பிட்டவங்களாக ஆகிடுவோம். அதனால் ஏகாதசி அன்னைக்கு சாப்பாடு சாப்பிடக்கூடாது. டிஃபன் வரைக்கும் சாப்பிட்டுட்டு விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கலாம், கோவிந்த நாமங்கள் படிக்கலாம். இந்த மாதிரி எளிமையாக நம்ம வந்து இந்த விரதத்தை இருந்து இந்த கதையை கேட்கும்போது நமக்கும் அந்த வாஜ்பாய் யாகம் செய்த பலன் கிடைக்கும். இதெல்லாம் நாங்கள் எப்படி இங்கே தெரிஞ்சுக்கிறது பலன் கிடைச்சிதா இல்லையா அப்படின்னா இந்த பலன்கள் எல்லாம் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம காசு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சேர்ந்துட்டே வரும். இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது, சேர்ந்துட்டே வரும். நம்ம எப்போ கஷ்டம்னு நம்மளுக்கு வந்து நடக்குதோ அந்த டைமில் இந்த பலன்கள் எல்லாம் ஒன்று கூடி சேர்ந்து வரும். நான் இருக்கிறேன் உனக்கு உதவுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வரும். அப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளையும் நம்ம வருத்திக்காமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி விரதங்கள் எல்லாம் நம்ம இருக்கும்போது நம்மளுடைய பாவங்கள் தொலைந்து போயிடும். பாவங்கள் தொலைந்து போயிட்டாலே வந்து நமக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு கிடைக்கும். இதாங்க இந்த ஏகாதசி பற்றின கதை. பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். நான் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் உதவும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.